குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்தவர் விஷால். இவர் கடந்த 5ஆம் தேதி குஜராத்தில் இருந்து புறப்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள கண்ணாடி தொழிற்சாலைக்கு வேதிப்பொருட்கள் நிரப்பிக் கொண்டு வந்துள்ளார். இந்நிலையில் இன்று தொழிற்சாலையில் வேதிப்பொருட்களை சேர்த்துவிட்டு குஜராத்தை நோக்கி புறப்பட்டுள்ளார். அப்போது நெமிலிச்சேரி அருகே பாலவேடு சுங்கச்சாவடி முன்பு வந்து கொண்டிருந்தபோது திடீரென லாரியின் இடது பக்க டயர் வாகனத்தில் இருந்து கழன்று ஓடியுள்ளது. இதனையடுத்து சுதாரித்துக் கொண்ட ஓட்டுநர் விஷால் வாகனத்தை விபத்து எதுவும் ஏற்படாமல் லாபகமாக சுங்கச்சாவடி முன்னால் ஓரம் கட்டி நிறுத்தியுள்ளார். இதனிடையே லாரியில் இருந்து கழன்று ஓடிய டயர் சாலை ஓரமாக நடந்து சென்றவர்களின் நடுவில் சென்று நடைபாதை மீது மோதி காற்றில் காகிதம் பறப்பது போல் பறந்து அருகில் இருந்த கடை முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 3 இருசக்கர வாகனங்கள் மீது விழுந்தது. இதில் 3 இருசக்கர வாகனங்களும் சேதமடைந்தன. மேலும் நடைபாதையில் சென்ற 2 பெண்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இந்நிலையில் இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.